சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவங்களே போய் பார்க்க முடியாம திரும்பி வந்துட்டாங்க, நாம போய் எப்படி பாக்குறது? இங்க பாரு, அவங்க விஷயத்தை விட்டுரு, நம்ம விஷயத்தை பத்தி மட்டும் இப்ப நம்ம பேசுவோம். ஏங்கா, இப்ப நம்ம அண்ணிய பாக்க போறோம்னு சொன்னா அப்பா விடுவாரா? அதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். போய் பாக்கணும்னு தீர்மானிச்சுட்டா அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்றது பெரிய விஷயமே இல்ல. அதுக்கு யோசனைய நான் சொல்றேன். ஆனா நாம மதுரைக்கு போனாலும் அண்ணிய பாக்க முடியுமா? அங்கேயே தவம் கிடக்குற அண்ணனவே அவங்க பாக்க விடல, நம்மள பாக்க விடுவாங்களா? அதான் என் கேள்வி. மலரணியோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசுவோம். என்னன்னு எங்களை பாக்க விடுங்கண்ணா. நம்மள பாக்க விடுறாங்களோ இல்லையோ, நம்ம அண்ணனையாவது பாக்க விடுங்கன்னு அவங்க கிட்ட போய் பேசுவோம். எனக்கா சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே அண்ணிய போய் பாக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு அவங்க ஒத்துழைப்பாங்களா என்னங்கறதுலாம் நமக்கு தெரியல. இந்த நேரத்துல நம்ம போய் அண்ணிய பாக்குறத விட அண்ணன் போய் பாக்குறது தான் ரொம்ப முக்கியம். அண்ணன் கூட இருக்கிறாருன்ற உணர்வே அண்ணியோட உடம்ப பாதி சரியாக்கிடும். நம்ம எல்லாருமே ஏதாவது பேசி முடிவு எடுத்து அண்ணனை பாக்க வைக்கணும். அதுக்கு நம்ம என்னக்கா பண்ண முடியும்? அண்ணன் சொல்லி அப்பா சொல்லியே அவங்க கேக்கல, நம்ம சொல்லியா கேக்க போறாங்க? நாம சொல்ல போறது வேற. என்ன சொல்ல போறோம்? அவங்களுக்கு இப்ப என்ன கோவம்? அண்ணன் அண்ணிய கவனிக்காம குடும்பம், அண்ணன் தங்கச்சிய கவனிச்சிட்டு இருக்காருன்னு தானே கோவம்? ஆமா. இனிமே அப்படி நடக்காதுன்னு அவங்களுக்கு நாம வாக்குறுதி கொடுப்போம். இனிமே என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நாங்களே பாத்துக்கிறோம். எங்க அண்ணனை கூப்பிட மாட்டோங்கிறத அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடலாம். ஏய், அப்படி எப்படி இருக்க முடியும்? எதனால சொல்லி அழுறதுக்கு நமக்கு அண்ணன் ஒருத்தர் தானே இருக்காரு. இனிமே சொல்லி அழணும்னு தோணுச்சுன்னா என் கிட்ட சொல்லு, இல்ல போய் செவத்துல போய் முட்டிக்கோ. அண்ணனை தொந்தரவு பண்ணாத. அண்ணனை தொந்தரவு பண்ணி இந்த அளவுக்கு விவகாரம் வந்து நிக்குது. அது சரி பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா நம்ம எடுத்துப்போம். இனிமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம அதை அண்ணன் கதுக்கு கொண்டு போக வேண்டாம். உனக்கு பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லு, எனக்கு பிரச்சனைனா நான் உன்கிட்ட வந்து சொல்றேன். இப்ப எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு எடுக்கிறோம், இதே மாதிரி நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா நமக்குள்ளவே பேசி நம்மளே ஒரு முடிவு எடுத்து நம்மளே பிரச்சனையை முடிச்சுக்கலாம். ஆமா, இப்படி அண்ணங்க அது கொண்டு போகாம நீங்களா பிரச்சனை தீர்த்துக்கிறேன்னு சொல்லிதான் நீயும் உன் புருஷனும் அந்த ரேவதி தங்கவேலு மேட்டர்ல தலையை கொடுத்தீங்க. என்னாச்சு? கடைசியில பெரிய வில்லங்கமாயி சித்தப்பாவை கடத்தி கீதாவை கடத்தி பிரச்சனையாயி கடைசியில அண்ணங்கிட்ட போய் நிக்கிற மாதிரி தானே வந்துச்சு. அண்ணன் தானே எல்லாத்தையும் சரி பண்ணாரு. ஆமா மகேஷ், யாருக்கிட்டயும் யோசனையை கேட்காம நாங்களா முடிவு எடுத்தது அது ரொம்ப தப்பாதான் போச்சு. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதே நாங்க ஒழுங்கா யோசிச்சு முடிவு பண்ணிருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு தப்பே நடந்திருக்காது. ஏ மகேஷ், காமுக்கோ குறை சொல்லிட்டு நீ மட்டும் என்ன பண்ண? எந்த ரேவதியில பிரச்சனை வந்ததோ அதே ரேவதியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு ஐயோ குத்துதே கொடையுதேன்னு எங்களை கூப்பிட்டு விடல? அதாண்டி பிரச்சனையே வா. நம்மளால பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்றப்ப உதவிக்கு இன்னொருத்தவங்களை கூப்பிட வேண்டியதானே இருக்கு. இனிமே உதவிக்கு அண்ணனை கூப்பிட வேண்டாம், எங்களை கூப்பிடு. ரேவதி விஷயத்துல எங்களை தானே கூப்பிட்ட, நாங்க வந்து சரி பண்ணலையா? அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். எல்லா விஷயத்திலயும் அப்படி பண்ணிக்க முடியுமாடி? ஏ மகேஷ், முடியாது. திண்டுக்கல் சுந்தரி கிட்ட இருந்து ராகினிகாவை காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே முயற்சி பண்ணோம். அதே மாதிரி நீ துப்பாக்கியெல்லாம் காட்டி அவங்கள மிரட்டலையா? அந்த மாதிரிதான் மிரட்டுனே. இருந்தாலும் கடைசியில அண்ணன் வர்ற மாதிரிதான் ஆச்சு. இங்க பாரு, திரும்ப திரும்ப அண்ணன் இழுக்கறத பத்தி பேசாத. நம்மளால பண்ண முடியும் நினைச்சா அது முடியும். அந்த உறுதி நமக்குள்ள இருக்கணும். அது இருந்தாதான் மதுரைக்கு போய் அண்ணியோட அப்பா அம்மா கிட்ட நம்மளால தெளிவா பேச முடியும். அண்ணிய அண்ணன் பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண முடியும். இப்ப அண்ணன் ஊர்லயே இல்ல, வெள்ளாட்டுல இருக்கான்னு வச்சுக்கோ, ஏன் என்ன பண்ணுவோம்? நம்மளா தானே பிரச்சனையை தீர்த்துப்போம். அந்த மாதிரி நினைச்சுக்கோ. இப்ப என்ன சொல்ற நீ? என்னத்தடி சொல்ல சொல்ற? நம்ம குடும்ப விவகாரத்துல இனிமே அண்ணனை இழுக்க மாட்டேன்னு நீ சொல்லணும். அத நீ சொல்றதுதான் முக்கியம். சரி, இனிமே நான் அண்ணனை இழுக்கல. ஆனா நம்ம வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம கூப்பிடாமலே அண்ணன் தானா வந்துருவாருல? தெரிஞ்சதானே வருவாரு, தெரியாம நம்ம பாத்துக்கலாம். இங்க பாரு மகேஷ், திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தா சரி வராது. இப்ப நம்ம எடுக்க போற முடிவு அண்ணன் வாழ்க்கை அமைதியா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஆமாங்கா, நம்ம எல்லாருக்காகவும் அண்ணனும் அண்ணியும் வேணுங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமேலாச்சும் அவங்க நிம்மதியா இருக்கட்டும். நமக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணனும் அண்ணியும் வந்து நிக்கிறாங்கல்ல, இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனைனும் போது நாம தானக்கா போய் நிக்கணும். சரி, இன்னுமே உலகமே அழிஞ்சாலும் அண்ணன் கிட்ட போறது இல்ல. ரைட்,
இப்ப நம்ம மதுரைக்கு போறத பத்தி பேசுவோம். அண்ணிய பாக்கறதுக்காக நம்ம மதுரைக்கு போறோம்னு சொன்னா அப்பா நிச்சயம் வேணாம்னு சொல்வாரு. ஏய், வீட்ல சொல்லிட்டு போனதால அந்த பிரச்சனை வீட்லயே சொல்ல வேண்டாம். அது எப்படி மகேஷ், வீட்டுல ஒண்ணுமே சொல்லாம நம்ம எப்படி வீட்டை விட்டு வெளில போக முடியும்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லடி. கீதாவை என் வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி நான் கூட்டு போயிறேன். நீயும் ராகினியும் அவங்க வீட்டுக்கு போற மாதிரி போயிருங்க. எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு கூடி மதுரை கிளம்பி போயிருவோம். என்ன சொல்றீங்க? என்னடி யோசிக்கிறீங்க? நல்ல யோசனைதான் மகேஷ். அப்படியே பண்ணலாம். கிளம்புங்க, இப்ப போனதான் சரி வரும். வாங்கடி போலாம்.